நினைவு கூறுதலின் யானங்கள் ரீப்ரிண்ட் நம்பர் 1800 ஏப்ரல் 1895 பக்கம் 711 தலைப்பு கர்த்தருடைய ராபோஜனம் ஆதார வசனங்கள் மார்க் 14 அதிகாரம் 12-26 மத்தேயு 26 அதிகாரம் 17-30 லூகா 22 அதிகாரம் 7-30 ஒன்று கொரிந்தியர் 11 அதிகாரம் 23-25 ஆகிய வசனங்கள் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். வசனங்கள் 12-16 வரை பஸ்க ஆட்டுக்குட்டியானது அடிக்கப்பட்ட புளிப்பில்லாத அப்பத்தினுடைய முதலாம் நாள் நீசான் 14 தேதியே ஆகும். ரீசன் நம்பர் 1786 பார்க்கவும். பஸ்க பண்டிகையானது 15 தேதி துவங்கி 7 நாட்கள் நீடித்ததாக இருந்தது. ஒரு நாளானது முந்தின நாளின் சூரிய அஸ்தமனத்தோடு மாலை 6 மணியோடு துவங்குகின்றது. யாத்திராகமம் 12 அதிகாரம் 18-20 வசனங்கள். இந்த ஒரு தருணத்தின் போது புளிப்பு பயன்படுத்துவதற்கு தடை பண்ணப்பட்டிருந்தது. காரணம் நினைப்பூட்டுதலாய் இருந்துவிடுவதற்கே ஆகும். அதாவது 1. அப்பம் புளித்ததற்கு காத்திருக்க முடியாத அளவுக்கு அவர்கள் எதிர்த்து நின்று அவசரமாய் புறப்பட்டதற்கு நினைப்பூட்டுதலாகும். யாத்திராகமம் 12 அதிகாரம் 34-39 வசனங்கள். மற்றும் 2. எகிப்தில் அவர்கள் அடைந்த பாடுகளுக்கு நினைப்பூட்டுதலாகும். இந்த அவர்களின் பாடுகளின் நிமித்தம் அது சிறுமையின் அப்பம் என்று அழைக்கப்பட்டது. உபாகமம் 16 அதிகாரம் 3 வசனம். ஆனால் 3. அதன் பிரதான அர்த்தமாவது பாவத்தை கலந்து போடுவதாகும். ஏனெனில் புளிப்பு என்பது கெட்டுப்போக செய்கின்றபடியினால் அது தூய்மையின்மைக்கும் அடையாளமாய் இருக்கின்றது. 1 கொரிந்தியர் 5 அதிகாரம் 6-8 வசனங்கள். மத்தேயு 16 அதிகாரம் 6 வசனம். இஸ்ரவேலும் மற்றும் அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் நின்று அடைந்த விடுதலையும் பாவம் மற்றும் மரணம் எனும் அடிமைத்தனத்தில் நின்றுள்ள உலகத்தினுடைய விடுதலைக்கு நிழலாய் இருக்கின்றது என்று பார்க்கும் போது இந்த பண்டிகையானது 1000 வருட யுகத்தின் போதான உலகத்தினுடைய சரியான நிலைமைக்கு நிழலாய் இருக்கின்றது. கிறிஸ்து மூலமாய் பாவம் மற்றும் மரணத்திலிருந்துள்ள மாபெரும் விடுதலையையும் மற்றும் மகா உபத்திரவ காலத்தையும் அனுபவித்திருக்கும் உலகமானது அவர்கள் தங்களிடம் இருந்து பாவம் எனும் புளிப்பை களைந்து போடுவதற்கு எதிர்பார்க்கப்படுவார்கள் மற்றும் தங்கள் விடுதலையை குறித்த நன்றியுடன் கூடிய நினைவு கூறுதலில் சுயநலம் எனும் புளிப்போடு இல்லாமல் துர்குணம் கொல்லாப்பு எனும் புளிப்போடும் இல்லாமல் மாறாக துப்புரவு உண்மை எனும் புளிப்பில்லாத அப்பத்தோடே தேவனுடைய நன்மைகளில் களி கூறுகின்றவர்களாகவும் பங்கெடுக்கின்றவர்களாகவும் இருந்து பண்டிகையை ஆசரிப்பதற்கு எதிர்பார்க்கப்படுவார்கள். கிறிஸ்தவனுடைய பலிக்கு முன்னடையாளமான பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய அடிக்கப்படுதலானது எப்போதும் நீசான் மாதம் 14 தேதியன்று செய்யப்படுகின்றது. யாத்திராகமம் 12 அதிகாரம் 6 வசனம். ஆகையால் கிறிஸ்தவனுடைய பலியும் அதே நாளில் நடைபெற்று இவ்விதமாய் நிழல் முன்னுரைத்திருந்தபடி நிறைவேறினது. ஆட்டுக்குட்டியினுடைய பலியானது முதல் பெயரான சபையினுடைய ரசிப்புக்கென்றும் இஸ்ரவேல் ஜாதி நிழலாய் காணப்படுகின்றதான சர்வ சிருஷ்டிக்குமான அடுத்து சம்பவிக்க இருக்கும் விடுதலைக்குமான கிறிஸ்தவனுடைய பலிக்கு நிழலாய் காணப்பட்டது. பஸ்கா வாரத்தின் போது விருந்தோம்பலானது எருசலேமில் கடமையாய் கருதப்படுகின்றது. ஆகையால் தான் கர்த்தர் மேல்வீட்டறையை கேட்டுக் கொண்ட போது அவ்வறையை அவருக்கு கொடுத்திருவதற்கு உரிமையாளர் ஆயத்தத்துடன் காணப்பட்டார். அநேகமாக 14 வசனம் தெரிவிப்பது போல அம்மனுஷன் விசுவாசியாக இருந்திருக்க வேண்டும் அல்லது 15 வசனம் காண்பிக்கிறது போன்று முன்கூட்டியே கூட ஏதேனும் ஏற்பாடுகள் பண்ணப்பட்டிருக்கலாம். வசனங்கள் 17-21 வசனங்கள் யார் பெரியவராய் இருக்க வேண்டும் என்பதற்கான வாக்குவாதம் பற்றி லூகா அவர்களால் மாத்திரம் பதிவு செய்யப்பட்டுள்ள லூகா 22 அதிகாரம் 24 வசனமானது காரியமானது அநேகமாக அவர்கள் தந்தி அமர்ந்த போது துவங்கி இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு அருகாமையில் காணப்பட வேண்டும் என்று விரும்பினவர்களாக காணப்பட்டனர் மற்றும் இப்படியாக கொஞ்சம் சீரழத்திற்கு ஒத்த ஆவியை வெளிப்படுத்துகின்றவர்களாய் இருந்தனர். இந்த ஒரு தருணத்தின் போதுதான் கர்த்தர் மிகவும் நெஞ்சை தொழும் வண்ணமாக தாழ்மைக்கான விளக்கம் கொடுத்தார்.
மற்றும் இந்த மிக அவசியமான பண்பு இல்லையெனில் அவர்களால் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசித்திட முடியாது எனும் உண்மையானது சீஷர்களுடைய மனங்களில் வலியுறுத்தி பதிவு வைக்கப்பட்டது. யோவான் 13:5. சீஷர்களில் ஒருவன் தம்மை காட்டிக் கொடுப்பான் என்று கர்த்தர் அறிவித்ததன் நிமித்தமாக சீஷர்களுடைய மனோநிலையானது உடனடியாக தாழ்மையை பற்றி கொடுக்கப்பட்ட பாடத்தினுடைய பலனை வெளிப்படுத்துகின்றதாய் இருந்தது. அவர்கள் அதிக தன்னம்பிக்கை உடையவர்களாய் இருக்கவில்லை, மாறாக ஒவ்வொருவரும் தங்கள் உறுதியை குறித்தும் பயமடைந்தவர்களாக ஆண்டவரே அவரா அல்லது இவரா என்று கேட்காமல் மாறாக ஆண்டவரே நானும் என்று விசாரித்தார்கள். அவர்கள் சுய பரிசோதனை செய்யும் ஆவியை உடையவர்களாய் இருந்தனர். ஆண்டவருடைய எச்சரிப்பை யூதா ஆர்வமற்று கேட்டுக் கொண்டிருந்த காரியம் மற்றும் நிதானமாய் திட்டம் தீட்டி வைத்துக் கொண்டிருந்தது மற்றும் தீமையில் பொல்லாப்பான பிடிவாதம் ஆகியவை வெளிப்படுத்தின அவரது இருதயத்தின் கடினமும் மாய்மானத்தினுடைய ஆழமும் 11 பேரிடம் காணப்பட்ட தாழ்மை மற்றும் அன்பின் ஆதிக்கு எதிரடியாக காணப்பட்டது. இது சாத்தானின் வல்லமைக்கு மனமுகந்து ஒப்புக் கொடுக்கும் அடிப்படையும் ஆத்துமாவிற்கான நம்பிக்கை ஏதேனும் இல்லாத நிலைமைக்கு உதாரணமாக காணப்படுகின்றது. வசனம் 21. யூதா சீர் பொருந்திடுவதற்கான எந்த நம்பிக்கையின் வெளிச்சத்தையும் ஈசிவிடவில்லை. யோவான் 17:12 பார்க்கவும். தேவனுடைய காரியமானது யூதாசினுடைய இருதயத்தை கடினப்படுத்த மாத்திரமே செய்தது, ஆகையால் அவரை குணப்படுத்த எதுவும் இல்லை. வசனங்கள் 22-24. அப்பம் மற்றும் திராட்சரசம் ஆகிய அடையாளங்களுடைய வெளிப்படையான அர்த்தத்தினை சுட்டிக்காட்டுகின்றதாய் இருக்கின்றது. பிற்கப்பட்ட அப்பமானது நம்முடைய மீட்பிற்கென்று கிறிஸ்துவனுடைய மனுஷீகம் பலி செலுத்தப்பட்டதை அடையாளப்படுத்துகின்றதாய் இருக்கின்றது. இந்த பலியினுடைய பயன்களானது விசுவாசத்தின் மூலமாக தனித்தனியே சொந்தமாக்கிக் கொள்ளப்பட வேண்டும். இப்படி சொந்தமாக்கிக் கொள்ளும் காரியமானது அதை புசிக்கும் காரியத்தினால் அடையாளப்படுத்துகின்றதாய் இருக்கின்றது. பாவ மன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய அவரது சிந்தப்பட்ட இரத்தத்திற்கு அடையாளமான திராட்சரச பாத்திரமானது பிற்கப்பட்ட அப்பத்திற்குரிய அதே அர்த்தத்திலே உடையதாய் இருக்கின்றது. இதில் நாம் பங்கெடுத்தல் என்பதும் கூட அவரது பலியினுடைய பயன்களை நம்முடையதாக்கிக் கொள்வதையும் இப்படியாய் நீதிமானாக்கப்படுவதையும் குறிக்கின்றதாய் இருக்கின்றது. ஆகையால் தான் கர்த்தர் நீங்கள் விசுவாசத்தினால் மனுஷகுமாருடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவனில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். யோவான் 6:53. இந்த அர்த்தத்தோடு கூட அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னொரு அர்த்தத்தையும் காண்பிக்கிறார். 1 Corinthians 10:16-17. அதாவது அவரது சரீரத்தின் அங்கத்தினர்களென அவரது பலியில் அவரோடு கூட நம்முடைய பங்கெடுத்தலை காண்பிக்கிறார். கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகிறோமே அது கிறிஸ்துவின் ரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தை கிட்டு உண்ணுகிறோமே அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பம் ஒன்றே, அதனால் நாம் பலராகிலும் ஒரே உடலாக இருக்கிறோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில் தான் பங்கு கொள்ளுகிறோம். 1 Corinthians 10:16-17. திருவு விளியம் ராமோஷனத்துக்கு பிற்பாடு யோவானால் பதிவு செய்யப்பட்டுள்ள அந்த அனைத்து அறிவுரைகளின் தேற்றுதல்களின் ஆறுதல்களின் நம்பிக்கையின் வார்த்தைகள் கொடுக்கப்பட்டன மற்றும் மனதை தொடும் அந்த சபம் ஏறெடுக்கப்பட்டது. யோவான் 13:31-38. 14-17 அதிகாரங்கள். இந்த காலப்பகுதியானது சீஷர்களால் ஒருபோதும் மறக்கப்படவில்லை மற்றும் இதன் தாக்கமானது அவர்களது பிந்தைய நாட்களில் மிகவும் வெளிப்பட்டதாய் இருந்தது. வசனம் 25. தற்காலத்தினுடைய பாடுகள் அனைத்தும் முடிவடையில் கிறிஸ்து மற்றும் சபையினுடைய இறுதி ஜெபத்தை முன்னறிவிக்கின்றதாய் இருக்கின்றது. அப்பொழுது அவர்கள் ஒன்றாய் கூடி கொண்டாடும் விருந்திற்கு புதிய மற்றும் வாக்கியமான அர்த்தம் இருக்கும். அது அவர்களது விசுவாசத்தினுடைய வீரத்திற்கும் மிகுந்த கடுமையான பரீட்சைகளிற்கு தெய்வீக நோக்கத்திற்கான அவர்களது உண்மைக்குமான ஞாபகார்த்தமான கொண்டாட்டமாயும் மற்றும் அந்த விசுவாசம் மற்றும் உண்மையினுடைய வெற்றியில் ஒன்றாய் சேர்ந்து களி கூறுவதாயும் இருக்கும். வசனம் 26. அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு பொலிவுகளுக்கு புறப்பட்டு போனார்கள். 14:26. அவர்கள் கலைந்து போவதற்கு பதிலாக சோர்ந்து போனார்கள்.
யூதாஸ் தனது மிக கொடூரமான திட்டத்தை நிறைவேற்ற போன போது கர்த்தருடைய துக்கத்தையும் எச்சரிப்புகளையும் கவனித்தவர்களாக 11 பேரும் தங்கள் அன்பினாலும் அனுதாபத்தினாலும் அவரை சேர்த்திடுவதற்கும் அவருக்கு உதவி புரிந்திருவதற்கும் அறிந்தார்கள். ஆமென்.